தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் முனிசிபல் ஆஃபீஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய வேலைவாய்ப்பை பத்தி பார்க்க போறோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்கு, முடிஞ்சா அங்கேயும் ஜாயின் பண்ணுங்க. அங்கே இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ முதல்ல இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு இதுக்கு ஒரு அஃபீஷியலாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டுருக்காங்க, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு. இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸு, செல்ஃப் அட்டஸ்ட், ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட் சுய சான்றொப்பம் பண்ணி அனுப்பிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் சுய சான்றொப்பம் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூ டைமில் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு தான் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. போஸ்ட் மூலமாக தான் அனுப்பணும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே இருக்குங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் டவுன்லோட் பண்ணி அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எங்கேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத பாருங்கள். சென்னை சிட்டியுடைய அர்பன் ஹெல்த் மிஷன், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய வேலைவாய்ப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்ஸ் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் கோர்ஸு, 122 வேகன்சிஸ் இருக்குங்க. 14,000 உங்களுக்கான மந்த்லி சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து 12th முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து ஏஎன்எம்ஓ ஜிஎன்எம்ஓ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாடு நர்ஸ் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. 45 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்ட்ரிக் கன்சல்டன்ட் குவாலிட்டியில் கேட்குறாங்க, ஒரே ஒரு வேகன்சி, 40,000 உங்களுக்கான மந்த்லி சேலரி இருக்குங்க. டென்டலு, ஆயுஷு, நர்சிங்கு, லைஃப் சயின்ஸில் கிராஜுவேஷன் இல்லை மாஸ்டர் டிகிரி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த் இதுலலாம் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இது கூடவே 2 வருஷம் உங்களுக்கு ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வதாக ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, 12,000 மந்த்லி சேலரிங்க. இதுக்கு வந்து டிகிரி முடிச்சுட்டு ஃப்ளூயன்சியாக எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டன்சி நாலேஜ் இருந்துச்சுனாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்து சைக்காலஜிஸ்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி, 23,000 உங்களுக்கு மந்த்லி சேலரிங்க. ஸோ கிளினிக்கல் சைக்காலஜிலையோ இல்லை மெடிக்கல் சைக்காலஜிலையோ இல்லை டிகிரி வந்து அப்ளைடு சைக்காலஜிலையோ வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சோஷியல் ஒர்க்கர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, 5 வேகன்சி, 23,800 சேலரிங்க. போஸ்ட் கிராஜுவேட் அல்லது மாஸ்டர் டிகிரி வந்து சோஷியாலஜிலையோ சைக்கேட்ரிக் சோஷியல் ஒர்க்லையோ முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் அதே ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், 2 வேகன்சியும், செக்யூரிட்டிக்கு ஒரு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் 8வது வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றவங்க அப்ளை பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 5,000 மந்த்லி சேலரியும், செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் 6,300 மந்த்லி சேலரியாகவும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 29/9/2023 நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 10-12 நாள் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் போஸ்ட் மூலமாக யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மெம்பர் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் தான் அனுப்ப போகிறீங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக மட்டும்தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலம் அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை போஸ்ட்டில் அனுப்ப டிலே ஆகும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இன் பர்சனாக போய் கூட அவங்க கையில் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட ஆஃபீஸில் கூட டைரெக்டாக நீங்கள் போய் கொடுத்துக்கலாம். ஸோ இதை தவிர மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.